நாயகி டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் லோக் நாயகி. திருமதி துர்கா ஸ்டாலின் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோடு இங்கு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறேன். எப்ப பார்த்தாலும் வேலை வேலை அப்படின்னு பிஸியாகவே இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக வெளியில் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எங்கேயாவது வெளியூர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயம் மனைவி வந்து கணவர் கூட்டிகிட்டு போகிறார் ஸ்டாலின். அப்போ தான் அவருக்கு 60வது பிறந்த நாள் முடிஞ்ச சமயம். ஸோ இதை ஒட்டி நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து சிங்கப்பூருக்கு அவர் வந்து மனைவியை கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரு ரெண்டு நாள் தான் தனக்கு நேரம் கிடைக்கும்போது, அது போல் மனைவிக்கு என்ன பிடிக்குமோ, அதாவது தன்னோட அவங்க இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால, அது மாதிரியான ஒரு சில சந்தோஷங்களை மனைவிக்கு அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அக்கறையோடு இருக்கக்கூடியவர் திரு ஸ்டாலின் அவர்கள். முடிஞ்சிட்டு அந்த ஊர்லேருந்து சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து ரொம்ப அசதியாயிட்டு அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க திருமதி துர்கா அவர்கள். அப்போது பையன் உதயநிதி வர்றாரு. அடுத்த நாள் அம்மாவுடைய பிறந்தநாள். அந்த நைட்டு நள்ளிரவு பையன் என்ன பண்ணுறாரு, அம்மாவை வந்து எழுப்புறாரு. அம்மா ஹாப்பி பர்த்டே, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுந்து பார்த்தா எல்லாம் ஒரே ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பசங்க எல்லாம் சேர்ந்து கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே இவருங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அவங்க வீட்டுக்காரரும் வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் துர்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு பரிசு தரார். என்னென்னா கையில் ஒரு வாட்ச் கட்டி வர்றாரு, அழகான வாட்ச். அதை வந்து சிங்கப்பூரில் தான் அவர் தான் வாங்கியிருக்கார் போல இருக்கு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னென்னா, நம்மளோட தான் இவர் இருந்தார், கூடவே இருந்த ரெண்டு நாளில் எங்கே போனார், எப்போ வாங்கினார், இது நமக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவிக்கு வந்து அந்த கணவரோட அன்பை நினச்சி பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. இந்த மாதிரியான அந்த மனைவிக்கு தரக்கூடிய அந்த கிஃப்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப அதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு கணவர் திரு ஸ்டாலின். பொதுவாகவே திருமதி துர்கா ஸ்டாலின் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிறந்த நாள் கொண்டாடுவது அப்படிங்கிறது தான் அவங்க குடும்பங்களில் அவங்க செய்யக்கூடிய மிக சிறப்பான ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, நள்ளிரவுலேயே அந்த 12 மணிக்கே எல்லாருமே வீட்டில் வந்து எல்லாருமே விழிச்சிட்ருப்பாங்க. விழிச்சிட்டு இருந்து இந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து அவங்க சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் அந்த சந்தோஷத்தில் ஆழ்த்தி கொண்டாடுவது அப்படிங்கிறது ரொம்ப காலமாக அது ஒரு பழக்கமாகவே அவங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக திருமதி துர்கா ஸ்டாலின் பிறந்த நாளில் கணவர் மட்டும் இல்லை, இந்த பிள்ளைங்களை ஒன்றா சேர்ந்து அம்மாவுக்கு என்னெல்லாம் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி திருமதி துர்கா ஸ்டாலினுக்கு வந்து ஒரு அதை வந்து ஒரு விசேஷ நாளாக மாற்றி காட்டுற விதத்தில் அவங்க வந்து அந்த கணவரும் அந்த பிள்ளைங்களும் சேர்ந்து கொண்டாடுறது அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு நிகழ்வு அவங்க வீட்டில் எப்பவுமே நடக்கும். அதாவது கணவர் வந்து அவர் முன்னெல்லாம் என்னென்னா நேர்லேயே போயிட்டு அந்த அவங்க புடவையெல்லாம் வாங்கிட்டு வருவார், என்ன கலரில் பிடிக்குமோ அது மாதிரி புடவை வாங்கிட்டு வருவார், இல்லை வந்து வாட்சு இல்லைனா ஏதாவது வந்து ஒரு வளையல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவார். அப்புறம் அவர் அரசியலில் வந்து ரொம்ப பிஸியாக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் வந்து தன்னோட மகள் செந்தாமரை இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லி மனைவிக்கு வந்து அழகான இதே போல் அந்த கிஃப்ட்டுகளை வந்து வாங்கி தருவார். பிள்ளைகள் தரக்கூடிய பரிசு இதில் என்ன அப்படின்னு சொன்னால், குடும்பத்தோடு போய் எல்லாரையும் அன்னைக்கு வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய், அம்மாவோடைய பர்த்டே அன்னைக்கு எல்லாரையும் வெளியில் கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கறது, அந்த பிள்ளைங்க எப்போவுமே அதை வந்து ஒரு இதுவாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. திருமதி துர்கா ஸ்டாலினுக்கு கல்யாணம் ஆகிறப்போ பார்த்தா 16 வயசு தான், வெறும் 16 வயசு, பள்ளிக்கூடம் முடிச்ச ஒரு சின்ன பொண்ணு. சொல்லப்போனால் அவங்க வந்து ஒரு கிராமத்து பொண்ணு அப்படிங்கிறதுனால வெளியுலகம் அதிகம் தெரியாது. அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த கிராமத்தில் தன்னோட படித்த பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடுறது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த திருவன்காட்டில் இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது, இல்லை பள்ளிக்கூடம் லீவு அப்படின்னு சொன்னால் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய தன்னோட தாய் மாமா வீட்டுக்கு போய் அந்த அவங்க வீட்டு பிள்ளைங்களோட விளையாடுறது, இது மாதிரியான நிகழ்வுகள் தான். ஆனால் திருமணம் ஆகி ஒரு அரசியல் குடும்பத்துக்குள்ள ஒரு 16 வயசில் அந்த ஒரு சிறு பெண் அவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் அவர் வந்து ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டது எல்லாமே. ஆனால் அடிப்படையில் ஒரு ரொம்ப அன்பு நிறைஞ்ச ஒருவர், ரொம்ப அன்பு நிறைஞ்சவர், நம்ம கலாச்சாரமும் நம்ம பண்பும் ரொம்ப நிறைஞ்ச ஒரு குடும்பத்தை கொண்டவர் என்பதால் அதுவே வந்து அவரை வந்து ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பக்குவத்தையும் ஒரு நல்ல குடும்ப தலைவியாகவும் அவங்க வந்து ஒரு திகழ்கிறதுக்கு ஒரு அடித்தளம் அமைச்சு கொடுத்துருக்கு. எப்போதுமே திரு ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் அவருடைய பயணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக 2 சூட்கேஸ் ரெடியாக இருக்குமா,
ஒவ்வொன்றுலேயும் ஒரு அஞ்சாறு செட் துணி பிடிக்கும். அதில் தான் வந்து அவர் வந்து எப்போ வெளியூர் போனாலும் துணிமணிகள் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. இவங்க ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வரும்போது அந்த அடுத்த சூட்கேஸை அப்படி எடுத்துகிட்டு போவாங்க. எப்போவும் இந்த சூட்கேஸில் துணிமணி இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மாற்றி மாற்றி வந்து அது தயாராக ரெடியாக வச்சுட்டே இருப்பாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தப்பவும் சரி இல்லைன்னாலும் சரி, அவங்க வந்து எப்போவுமே வந்து பயணம் அப்படிங்கிறது அவங்களுடைய லைஃப்பில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதாவது கட்சி சார்பான வேலைகள், இல்லைன்னா நிகழ்ச்சிகளில் ஏதாவது பங்கேற்கிறது, இல்லைன்னா கூட்டங்கள், விழாக்கள் அல்லது திருமணம் போன்ற நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சில பயணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால ரெண்டு சூட்கேஸில் செலவு பண்ணின ட்ரெஸ் வந்து இவங்களுக்கு எப்போவுமே தயாராக திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வச்சிருப்பாங்க. சரி, வேலை முடிஞ்ச உடனே உள்ளே எடுத்து நம்ம இந்த பெட்டியை வைக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க நினைப்பாங்களாம். ஆனால் எப்போவுமே அந்த பெட்டியை வந்து உள்ளே வச்சதே இல்லையாம். பொதுவாகவே இப்படி இருக்கும்போது இவங்க வந்து தமிழகத்தோட துணை முதல்வராக முதல்வராக ஆன சமயங்களில் இவங்களோட பயணங்கள் வந்து ரொம்பவே அப்படி டபுள் டைம் ட்ரிபிள் டைம் அப்படி இருந்திருக்கும். அதுவும் பிரச்சார சமயத்திலெல்லாம் சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த சூட்கேஸ்களுக்கு ஓய்வே இல்லாமல் போயிடுமா. அப்போது வந்து ஒரு அப்போதான் திருநெல்வேலி சைடில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. உடனே வந்து கோவை பக்கத்தில் இன்னொரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்கும். ஏங்க, இந்த பெட்டிகளை சரியாக சுத்தம் பண்ணி வைக்க கூட முடியல, ஒயாமல் ஒழியாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்குது, பாவம் அதுக்கு வாய் இருந்தால் கூட அழுதுடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தடவை வந்து அவங்க வீட்டுக்கார்ட்ட கூட சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அப்படி சொல்கிறது அப்படிங்கிறதே வந்து நீங்களும் இப்படித்தான ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு அது சொல்கிறதோட ஒரு இன்டைரக்டாக சொல்கிறது தான். இவங்க சரி நாம் சொல்கிறத புரிஞ்சுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனைவி அது போல் சொல்லுவாங்க. உடனே கணவர் என்ன பதில் சொல்லுவாராம் தெரியுமா? நான் என்ன பண்ணுறது, வேலை இருந்தால் போய்த்தானே ஆகணும் அப்படின்னு பட்டுனு சொல்லிவிட்டு அதோட வந்து மனைவியை பேச விடாமல் அப்படியே போயிடுவாங்களாம். ஒரு சமயம் இப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. மறுபடியும் அன்னைக்கே திரும்பவும் வெளியூருக்கு கிளம்பணுமா, பேசாம இங்க வராம அப்படியே அந்த ஊருக்கே போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல என்று மனைவி கேட்டிருக்கிறார். இன்னைக்கு சென்னையில ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுக்கு வந்துதான் நான் ஆகணும், அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு நாங்களே பார்க்கணும். இந்த மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தன்னோட வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு முறை தான் கன்னத்துல வந்து அடி வாங்கியிருக்கேன், அதாவது அறை வாங்கியிருக்கேன். அந்த ரெண்டு அறையுமே என் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க திருமதி துர்கா. அதில் வந்து ஒரு சம்பவம் பற்றி நம்மள பலருக்கும் தெரியும். என்ன அப்படின்னா, அதாவது கல்யாணம் பண்ண புதுசில் அவர் வந்து ஒரு அரசியல்வாதிகள், அவங்கள பற்றியெல்லாம் அதிகம் தெரியாத ஒரு கிராமத்து பொண்ணாக அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச சில நாட்களில் அவங்க கணவரை பார்க்க வந்த ஒருத்தரை பற்றி கணவருக்கு வந்து அவங்க வந்து தகவல் சொல்கிறாங்க. ஏங்க, உங்களை பார்க்குறதுக்கு நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கார் என்று தன் கணவரிடம் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் மனைவி. அதை கேட்டதுமே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது. தன் மனைவியின் கன்னத்தில் பளீர் என்று ஒரு அறை விட்டு விட்டார் கணவர். தினைக்கும் புது மனைவி, அப்போதான் கல்யாணம் ஆகியிருக்கு வேற. அதுக்கப்புறம் வந்து கணவர் சொல்லியிருக்கிறார், என்ன நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அவரை பற்றி சொல்லிட்டு, அவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா, பழுத்த அரசியல்வாதி, பேராசிரியர் வேற, நீ அவரை போய் பேர் சொல்லலாமா என்று ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் சொல்ல, அதுவரை ஸ்கூல் படித்த பிள்ளையாக இருந்த திருமதி துர்கா ஸ்டாலின், எங்க எனக்கு அரசியல் பற்றி என்னங்க தெரியும் என்று தன் கணவரிடம் மெதுவே சொல்லிவிட்டு, ஏன் தப்பு தாங்க என்று மன்னிப்பும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதற்கு அடுத்த இன்னொரு அரைவாங்கிய சம்பவம் அப்படின்னு சொன்னால், அது வந்து அவங்க ஊரில் நடந்த ஒரு விஷயம். அதாவது திருவெண்காட்டில் அவங்க வந்து அப்போது ஒரு டீனேஜ் பொண்ணு அப்பாட்ட இந்த மாதிரி நாங்கள் நம்ம கூட அறை வாங்கியிருப்போம். என்னென்னா, இவங்களுக்கு வந்து துர்கா ஸ்டாலினுக்கு வந்து நல்ல ஒரு கதைகள் படிக்கிறதுனா அப்படி ஒரு இஷ்டம். அதுலேயும் அந்த தொடர் கதைகள், நாவல், அதில் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பத்திரிகைகளில் வரக்கூடிய கதைகளை வந்து அப்படியே பைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லா பெரிய பெரிய பைண்டிங் புக்காக இருக்கும். அது போல் தொடர் கதைகளை எடுத்து இவங்க வச்சுட்டு அவங்க வந்து அதை ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுட்ருக்காங்க. அப்படி எங்கே படிச்சுட்ருக்காங்கன்னா, அந்த கொல்லப்புறத்தில் அந்த துணி துவைக்கிற கல் மேலே உட்காந்துட்டு அந்த கதையை வந்து படிச்சுட்ருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு கதை. அந்த சமயம் பார்த்து அவங்க அப்பா வந்து வேலை முடிஞ்சு வர்றாங்க. அவங்க அப்பா திரு ஜெயராமன் அவர்கள் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஹெட்மாஸ்டராக இருக்காங்க, ஆசிரியர் பணி. அவர் வந்து தன்னுடைய அந்த மாத சம்பளத்தை அப்போ கையில் வாங்கிட்டு வர்றாரு ஒரு கவரில். அந்த கவரை கொண்டு வந்து மகள் துர்கா கையில் கொடுத்து விட்டு, அம்மா இதை கொண்டு சாமி மடத்தில் வச்சுட்டு நான் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. சரின்னு இவங்க வந்து அதை வாங்கிட்டு அந்த கதையோட ஞாபகத்துலேயே அந்த பைண்ட் பண்ண அந்த தொடர்கதை புத்தகம் இல்லையா, அதுக்குள்ளேயே உள்ளார வச்சுட்டாங்க. வச்சுட்டு திருப்பி படிச்சுட்டே இருக்காங்க. என்னென்னா, கொஞ்சம் நேரத்தில் வந்து அதுக்குள்ளே ஏதோ
படிக்கும்போது ஏதோ தேவையில்லாத ஒரு பேப்பர் வேறு இதுக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டு அந்த கவரை எடுத்து நல்லா கிழித்து கீழே போட்டாங்க. அத்தோட என்னாச்சுன்னா அவங்க அப்பா வந்து திருப்பி கேட்குறாரு, ஏம்மா எங்கம்மா சம்பளம் போனோம், அவங்க சாமிகிட்ட காணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறோடனே இவங்க குடுகுடுன்னு உள்ளார போகிறாங்க. தேடினா நிஜமாகவே அங்கே இல்லை, எங்கே வச்சேன்னோ இவங்களுக்கு ஞாபகமும் இல்லை. அப்படியே தேடிட்டே வந்து சரி எதுக்கும் வந்து நம்ம உட்காந்துருந்தோம்ல அந்த கல்லுக்கிட்ட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கல்லுக்கு பின்னால் நல்லா சுக்கல் சுக்கலாக கிழிச்சு போட்ட அந்த சம்பள கவர், அந்த கவருக்குள்ளே அந்த செக்கும் அப்படியே எல்லாம் சுக்கல் சுக்கலாக இருக்குது. அப்படியே அவங்க அப்பா வந்து பார்த்த உடனே ஒரே பழையர்னு கோவம் வந்துருச்சு, நல்லா பலார்னு பொண்ணு கன்னத்தில் ஒன்று விட்டுருக்கார். அது வரைக்கும் வந்து தன்னுடைய பொண்ணை வந்து அவர் அடித்தவரே கிடையாது. என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலேயே தன்னோட அம்மாவை வந்து இழந்துட்ட ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால தன்னுடைய அந்த பொண்ணை வந்து ஒரு அப்பாவாக மட்டும் இல்லை அம்மாவாகவும் இருந்து வளர்த்தவர். அப்படிப்பட்ட ஒரு அப்பா தன்னை அடிச்சிட்டாரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பயங்கரமாக போரி கலங்கிடுச்சு. திருமதி துர்காவுக்கும் அப்பா சொன்னாராம், ஏம்மா ஒரு மாதம் முழுசாக உழைச்சி சம்பாதிச்ச பணம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா வந்து பொண்ணை போய் இப்படி அழைச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடுதடுக்க பொண்ணை வந்து அணைச்சிட்டு அவர் உள்ளே போயிருக்கிறாரு. இவங்களுக்கு தான் ரொம்ப வந்து குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சு. அப்போது அவங்க அதுதான் சொல்லுவாங்க, அதாவது என் வாழ்க்கையில் நான் வாங்கின ரெண்டே ரெண்டாரை தான் வாங்கியிருக்கேன் வாழ்க்கையிலேயே மொத்தத்துக்கும், அந்த ரெண்டாரையுமே வந்து என்னால் மறக்கவே முடியாது. அந்த அப்படி நான் வாங்கின அந்த ரெண்டு அறைகளும் வந்து என்னை வந்து நான் இன்னும் ரொம்ப ஒரு பொறுப்புள்ளவளாக ரொம்ப என்னை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு அது உதவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்வாங்க. இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோவில் பாருங்கள். எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.